மாணவர்களே, இளைஞர்களே, இந்த உலகத்திற்கே வழிகாட்டும் முறையாக இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு அமைதியான ஒரு தலைவன் இல்லாம, ஒரு கட்சியினுடைய துணை இல்லாமல், வேறு எந்த இயக்கங்களுடைய ஆதரவும் இல்லாமல், ஆதரவையும் நாடாமல், யாரும் வரக்கூடாது என்று தடை செய்துவிட்டு நீங்களாக நடத்துவது உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை காட்டுகிறது. இந்த தன்னம்பிக்கையை, இந்த அமைதியான போராட்ட வழியை இந்த உலகம் கண்டிப்பாக பின்பற்ற போகிறது. உலகத்திற்கே வழிகாட்டியாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். அவ்வளவு உத்வேகமும் உணர்ச்சியும் உள்ளுணர்வும் உங்களுக்குள்ளே இத்தனை நாள் வரை பதுங்கி கிடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது வெளியே வந்திருக்கிறது. இது தொடரட்டும், நீண்டு தொடரட்டும். இடையிலே புகுந்து சில அரசியல் கட்சிகள், சில தலைவர்கள், சில அமைப்புகள் இதிலே மீட்டர் போட பார்த்தார்கள். அதெல்லாம் பலிக்கவில்லை. பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள். இந்த மாணவர்களே, உங்களுடைய ஒற்றுமை உணர்விலே நீங்கள் ஒன்றியிருப்பதை நான் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு வெற்றி கிட்டும், நிச்சயமாக கிட்டும். இதில் இடையில் யார் புகுந்து நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் என்று சொல்வதற்கு வழியே கிடையாது. உங்களுடைய ஒற்றுமையையும் உத்வேகத்தையும் மட்டுப்படுத்துகின்ற வகையிலே, நீர்த்து போகும் வகையிலே, டைலூட் ஆகுவதற்காகவே சிலர் இடையிலே புகுந்து நாளை வந்துவிடும் சட்டம், நாளைக்கு வருகிறது தீர்ப்பு, நாளை மறுநாள் வரும், அடுத்த வாரம் வரும் என்றெல்லாம் சொல்லி இந்த போராட்டத்தை நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அதை சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் செவிமடுக்க வேண்டாம். உங்கள் உத்வேகத்துடனும் உணர்வுடனும் ஒன்றி போய் நீங்கள் ஒன்றாக நிற்பது என்றும் தொடரட்டும். அந்த தீர்ப்பு வரும் வரை தொடரட்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களை நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதுவே உங்களுக்கு புரிந்துவிடும், நீங்களே செய்வீர்கள். நானாக இருந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேறு ஒருவரும் உங்களுக்கு உணர்வை ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உணர்வு உங்கள் உடன் பிறந்தது, உங்கள் உடனே இருக்கிறது. அது மிகவும் சக்தி வாய்ந்தது. பெரிய சாதனையை செய்திருக்கிறீர்கள் என்பதை நான் நினைந்து மகிழ்கிறேன். எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சாராமல், எந்த ஒரு தலைவரின் துணையுமின்றி, ஆண் பெண் ஜாதி மத பாகுபாடின்றி, லட்சக்கணக்கான பேர் துணியும் வன்முறை இல்லாமல் தமிழ்நாட்டில் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த போராட்டம் இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டு. வாழ்த்துக்கள் தோழர்களே. வணக்கம். நான் உங்க நமிதா பேசுறேன். நான் தமிழ்நாட்டு பொண்ணு கிடையாது. வளர்ந்தது பொறந்தது குஜராத் தான். ஆனா இப்ப 13 வருஷம் நான் தமிழ்நாட்டிலே தான் இருக்கு. ஏன், தமிழ்நாட்டோட கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிடும். And Jallikattu is a very, very big part of our tradition and our culture. Tamil Nadu makkalukku maadu avangaloda or family member maathiri irukku. You cannot torture your own family member. I'm an animal lover. I have 3 pets. Moonu chinna chinna pets enkitta irukku. Avar ellam enkaga animals illa. Ennoda kodunda maathiri thaan irukku. Naan avloda amma. I support Jallikattu. I'm absolutely against banning Jallikattu. Yena Jallikattu is a 5000 years inniki netiki kadiyadu. It's a 5000 years old tradition, cultural sport of Tamil Nadu, and for nama Tamil Nadu makkalukaga idu romba mukkiyam. In that particular sport, we farmers, our farmers shows the best and strongest of the breed of the cattle. So yes, Jallikattu is very important for us. Peta cannot kick on our stomach and snatch our bread and butter from us. I will tell you a very, very particular reason for this banning of Jallikattu. Tamil Nadu every year has a turnover of 3.5 lakh crore rupees only in dairy production. It's a very lucrative market, and that is the reason other Western countries want to capture this lucrative deal. They want to dominate our dairy market, at least of our Tamil Nadu state. And I think it's a major conspiracy going on. If you can see, not most of the national channels have given coverage to this such a big issue, as if it's not a big deal. But I'm against it. PETA itself has killed around 35,000 pets in 2015. PETA has no right to interfere in our culture.
So I support Jallikattu and save Jallikattu, save Tamil culture.